ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரித்யப் சேது. இது வரைக்கும் பிரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக எல்லா ரிசல்ட் வந்தாச்சு. அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை ஓரளவு வீழ்த்திருத்துன்னு தான் சொல்லணும். பிஜேபி அதே மாதிரி திமுகிட்டேருந்து ஒரு 7% ஓட்டை வந்து அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. திமுகவோட ஐடி விங் வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னால், இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்துக்கள் ஓட்டு வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு அண்ணாமலை பக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிமே வார காலத்தில் வந்து சிறுபான்மையர் அவர்களோட ஓட்டு மட்டும்தான் திமுகவுக்கு போய் சேரும். இந்துக்கள் பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. அண்ணா திமுகவை ஒரு 10 இடங்களில் டெபாசிட் போக வச்சிருச்சு யார், பிஜேபி. அதே மாதிரி அவங்க வந்து சதவீதம் கண்ணாபின்னான்னு இறங்கிருச்சு. இப்போ 2வது இடத்துக்கு பிஜேபி வந்துருச்சுங்கிறது தான் நிஜம். அதனால் அண்ணாமலையோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி. அவர் வந்து மோடி அவர்கள் வந்து அவருக்கு வந்து மத்திய சர்க்காரில் ஒரு அற்புதமான ஒரு மந்திரி பதவி கொடுக்க தயாராக இருக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு, இல்லை இல்லை, நான் தமிழக அரசியலில் தான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஏற்கனவே ஒரு பேட்டியில், எனக்கு வந்து வடக்க போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, தமிழகம்தான் எனக்கு குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏற்கனவே அவரை கோயம்புத்தூரில் எம்பிக்கு நிற்க சொல்லும் போது அவர் பேட்டியில் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார், எனக்கு வந்து வடக்க போய் அரசியல் செய்யணுங்கிறதெல்லாம் அவ்வளோ விருப்பம் இல்லை, ஆனாலும் மத்திய சர்க்கார் என்ன சொல்கிறாங்களோ, மேலிடம் என்ன சொல்லுதோ அதை நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறேன், அதனால தான் நான் போட்டியிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு தெரியும் எப்படி எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு அரசியல் செய்து அண்ணாமலை மட்டும் இல்லை, வினோத் பிசையிலும் தமிழிசை சவுந்தரராஜன் அதுபோல் அத்தனை பேரையும் வந்து வீழ்த்தினாங்க. 40 நம்மதே, நாங்கள் 40 வாங்கிட்டாங்க. அதில் என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. போய் வெளிநடப்பு செய்வாங்க, டெல்லியில் போய் பஜ்ஜி வடை அந்த கேன்டீனில் குறைஞ்ச விலைக்கு சாப்பிடுவாங்க. இதை தவிர வந்து திமுக சாதித்தது என்னென்னா எதுவுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. அதாவது ஏற்கனவே 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பக்கத்திலே வரவிடலை. ஆனாலும் இந்த பிரசாந்த் கிஷோருங்கிற ஐயர் காலில் விழுந்து 380 கோடி கொடுத்து ஒரு மாதிரியாக ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே என்ன செஞ்சாங்க, இந்து கோவிலெல்லாம் தரமட்டமாக்குனாங்க. அதை வந்து முதல்ல வந்த உடனே செஞ்சிட்டாங்க, கடைசியில் வந்து வேலை தூக்கிட்டு யாத்திரை போவாங்க. அது தெரிஞ்சது தான். கேட்டால் நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்லை, எங்கள் திமுகவில் 90% இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி புருடா விடுவார் யார், MK Stalin. இன்னமும் அது பலிக்காதுங்கிறது உண்மை. சர்வே எடுத்ததில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, திமுக 2026 கண்டிப்பாக ஆட்சி பிடிக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட, நம்ம கண் கூட பார்க்குறோம். ஏன்னா பிஜேபியோட ஓட்டு சதவீதம் வந்து அப்படி கண்ணா பின்னான்னு சொல்லி எகிரிடுச்சு. இவங்க மட்டுமே, பிஜேபி மட்டுமே 11.5, கூட்டணியோடு சேர்ந்து 18.5 வந்திருக்கு. இது வந்து சாதாரண வெற்றியாக நம்ம நிச்சயமாக சொல்லவே முடியாது. வெறும் 3% இருந்ததை 5 மடங்கு 6 மடங்கு ஒருத்தர் உயர்த்தியிருக்காருன்னா அண்ணாமலையோட அற்புதமான கடினமான உழைப்பு தான் காரணம். நமக்கு நல்லா தெரியும் எண் மக்கள் எவ்வளோ, ஒரு 234 தொகுதியிலையும் அவர் அப்படி ஒரு நடந்தார். நமக்கு 2 கிலோமீட்டர் நடந்தாலே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. எனக்கோ அவர் சின்ன வயசுக்காரர் இருந்தால் கூட அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு உழைப்பை கொடுத்தாரு. அதோடு மட்டும் இல்லை, எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க வெளிநாடும் கொடைக்கானலும் போகும்போது அவர் இந்தியா பூரா சுற்றினார். டெல்லியிலேருந்து
ஆந்திரா, தெலுங்கானா, பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணார் பிஜேபிக்கு. கேரளா, எல்லாரும் இடங்கள்லையும் போய் பண்ணார். அதனால் இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஆல் இண்டியா ஃபிகர் ஆகிட்டாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் நிச்சயமாக 2026 அண்ணாமலை அவர்களோட கீழே தான் என்னது தமிழகத்தில் ஆட்சி அமைய போகிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாம் வந்து அண்ணாமலைக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் ஒரே வழி அண்ணாமலை வரணும், அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாண்ணா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.